நடிகர் விஜயனுடைய படங்கள் அப்படின்னாலே அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போது பீஸ் படத்துலேயும் வந்து ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருந்தது. அதாவது குவைத்தில் இந்த படத்தை வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி காமிக்கக்கூடிய காட்சிகள் பீஸ் படத்தில் இருக்குது அப்படின்றதுனால அந்த படத்துக்கு குவைத் நாட்டில் அனுமதி தரலை, அந்த படத்தை குவைத்தில் பேன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியாலையும் அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் நமக்கு வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் சும்மா இருப்பாங்களா, ஸோ தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அப்படின்ற கட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தை தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்க போகிறாங்க. என்ன மாதிரியான கேஸாக இருந்தாலும் எந்த கேஸாக இருந்தாலும் அந்த கேஸ் எல்லாம் உடச்சி பீஸ் படம் நிச்சயமாக April 13 வெளிவரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தளபதி விஜய் ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் படங்கள் அப்படின்னாலே அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துலேருந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு செம மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க.